உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் அப்படின்றாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு கவலையில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, கண்ணீர்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஐயோ இது போராட வேண்டியதா இருக்கு, என்னால முடியல, அநியாயம் நடக்குது, என்னால முடியல, இந்த போராட்டம் இன்னும் எத்தனை நாள் நீடிக்கும், கவலைப்படுறீங்க, இந்த பிரச்சனை எப்போதான் முடியும். தேவன் சொன்னா நீங்க சும்மா இருந்தா போதும், பேசி பார்த்துட்டேன், ஏதாவது பண்ணலாமா, எப்படியாவது தீர்க்க முடியுமா, தீர்க்க முடியல, என்ன பண்றது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? தேவன் சொல்றாங்க நீங்க சும்மா இருந்தால் போதும், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றேன். ஐயோ எப்படிதான் நான் வெளியில வருதுன்னு புரியல, போராட்டமா இருக்கு, வியாதியா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, இப்படி வெளியில வருது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தேவன் சொல்றாங்க நீங்க சும்மா இருந்தா போதும். நான் பாத்துக்கிறேன், உங்களுடைய உங்களுடைய எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு என்ன போட முடியுமோ எஃபெக்ட் எல்லாம் போட்டுட்டீங்க. தேவன் சொல்றாங்க இனிமே சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன், நான் சரி பண்றேன் அப்படின்னு தேவன் சொல்றாங்க. சரிங்களா? ஐயோ என் கை வந்து கட்டி போட்ட மாதிரி இருக்கு, ஏன்னா எனக்கு வந்து பவர் இல்லை, எனக்கு வல்லமை இல்லை இதை சரி பண்றதுக்கு அப்படின்றீங்களா? தேவன் அதற்காகவே இன்னைக்கு வந்திருக்காரு, நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக உதவி செய்யறேன், நான் யுத்தம் பண்றேன், நான் போராடுறேன் உங்க பிரச்சனையோடு, நான் போராடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்க வாழ்க்கை ஸ்மூத்தா தான் போகுதுன்னு நினைச்சா இத்தனை போராட்டம் போராட வேண்டியதா இருக்கு, இதுலலாம் வெற்றி கிடைக்கும்னு நினைச்சா அந்த இடத்துலதான் எனக்கு போராட்டமா இருக்குன்றீங்களா? தேவன் சொல்றாங்க நீங்க சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஜாலியா இருங்க, சும்மா இருங்க, தேவன் மத்ததை பார்த்துப்பாரு. ஓகேங்களாங்க? மோசே வந்து எத்தனையோ தடவை கெஞ்சி பார்த்தான் பார்வோன் ராஜா கிட்ட போய், ராஜா உங்களுக்காக 430 வருஷம் நாங்கெல்லாம் வேலை செய்திருக்கோம் அப்படின்னு கெஞ்சி பார்த்தான், பேசி பார்த்தான், தேவன் கொடுத்த அத்தனை அற்புதங்களையும் அவர் முன்னாடி செய்து பார்த்தான், செஞ்சு காமிச்சான். ஆனா அந்த ராஜா கொஞ்சம் கூட அவர் கல்லாதான் இருந்தார், கரையவே இல்லை பார்வோன் ராஜா. உடனே என்ன ஆச்சுன்னா, இத மாதிரி நடக்குதே என்ன பண்றது அப்படின்னு மோசே ரொம்ப கவலைப்பட்டான். ஏன் ராஜா மதிக்கல மோசேவை பார்த்து, மோசே மதிக்கிற மாதிரி இல்லை. மோசே வந்து ஒரு 40 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு வந்தான், அவன் வந்து ஒரு கிழவனா வந்தான். ராஜா வந்து யோசித்தரான், இவன் என்ன, இவன் ஒரு அந்த காலத்து இளவரசனா இருக்கலாம், ஆனா 40 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு தான் வந்திருக்கான், இவங்கிட்ட எந்த பலமையும் இல்லை, நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மோசேக்கு. என்ன இந்த ராஜா நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு, நம்ம மதிக்க மாட்டேங்கிறாரு, 430 வருஷம் வேலை செய்து கொடுத்துட்டோம், அனுப்புங்கன்னா ராஜா மதிக்க மாட்டேங்கிறாரு, ராஜா அவர் காலில் போட்டு மிதிக்கிறாரு, நான் என்ன பண்றது, பேசி பார்த்தாச்சு, கெஞ்சி பார்த்தாச்சு, தேவனுடைய அற்புதங்களையும் செய்து பார்த்தாச்சு, ராஜா என்ன நினைச்சா, தாத்தா அவ்வளோதான் என்ன செய்யறது அப்படின்னு தான் விட்டுட்டாரு. தேவன் என்ன பண்ணாரு, சரி இந்த தாத்தாக்குள்ள நான் எவ்வளவு வல்லமையாய் செயல்படுறேன் அந்த பார்வன் ராஜாக்கு நான் காட்டுறேன், ஒரே நைட்ல தான், ஒரே நைட்ல 430 வருஷம் அடிமையா இருந்த அந்த ராஜா கிட்ட இருந்து அத்தனை லட்சக்கணக்கான மக்களை மீட்டெடுத்த அதே தாத்தாவுடைய தலைமையின் கீழ், அதே மோசேவை அப்படிதான் அவன் நினைத்தான். பாவம் அவரே ஒரு பாவம் அவர் கஷ்டப்பட்டு நடக்கிறாருன்னு நினைச்சான். அவர் மூலமாக, மோசே மூலமாக பெரிய விடுதலையை தேவன் கொடுத்தார். நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்களா? என்னங்க பண்றது, எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னால நானும் தீர்க்கலாம்னு நினைச்சா, பேசி பார்த்துட்டேன், ஏதாவது செய்ய முடியுமான்னு நினைச்சேன், எல்லாம் எதுவுமே முடியலன்றீங்க. தேவன் சொல்றாங்க சும்மா இருங்களேன், நான் பாத்துக்கிறேன், நான் போராடுறேன் அப்படின்றாரு. நீங்க சும்மா இருந்தா போதுங்க, எதுவுமே நீங்க யோசிக்க வேண்டாம். சரிங்களா? இங்க போய் யோசிக்கணுமா என்ன செய்யறது, யார்ட்டையாவது போய் ஆலோசனை கேட்கணுமா நினைக்கிறீங்களா? போராடவே வேண்டாம், தேவன் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். ஓகேங்களா? அவர் யுத்தம் செய்யறேன்றாரு, அவ்வளவுதான். ஓகேங்களா? மோசே குட்டி பாப்பாவா இருக்கும் போது அவங்க வீட்டிலேயே ரொம்ப போராட்டம் இருந்துச்சு. என்ன பண்றது, குழந்தைய யாராவது பார்த்தாலே சாகடிச்சிருவாங்களே, எப்படியோ பொத்தி பொத்தி வளர்த்தாங்க 3 மாசம்,
அதுக்கப்புறம் வெளில வச்சுட்டாங்க, முடியாது போராட முடியாது. எத்தனை பேர் இன்னைக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க? ஐயோ, இதுக்கு மேலே என்னால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது, இதுக்கு மேலே என்னால் சம்பாதிக்க முடியாது, இதுக்கு மேலே என் குடும்பத்துக்காக உழைக்க முடியாது, இதுக்கு மேலே நான் இந்த இடத்துக்குள்ளே போக முடியாது. எத்தனை பேர் அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க? தேவன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ண போகிறாரு, சரிங்களாங்க? தேவன் அப்படிதான் சொல்கிறாங்க, நான் உங்களுக்காக போராடுவேன். அந்த மோசே என்ற குட்டி பாப்பாவை இளவரசனாக ஆக்கினாரு, தலைவனாக மாற்றினாரு. அவன் மூலமாக அத்தனை அடிமைகள், லட்சக்கணக்கான அடிமைகளை வெளியில் கொண்டு வந்துட்டார், விடுதலை வாங்கி கொடுத்தார், சரிங்களா? நீங்கள் வந்து ஐயோ நானே போராடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு இருக்கிற அறிவு கொஞ்சம், நமக்கு இருக்கிற பலன் கொஞ்சம், நமக்கு இருக்கிற திறமைகள் கொஞ்சம், ஆனால் தேவனும் ஒருத்தர் இருக்காருங்க. பரலோகத்தில் தேவனும் ஒருத்தர் இருக்கார். இயேசுக்கு இருக்கிற பவர், இந்த பூமி முழுவதும் அதிகாரம், எக்கச்சக்க அதிகாரங்கள் இருக்கு. இந்த இயேசு என்ற பெயர், ஒரே ஒரு இயேசு என்ற அந்த ஒரு பெயருக்கு அவ்வளோ வல்லமை இருக்குதுங்க. இயேசு இயேசுன்னு சொல்லுங்க. அந்த அதிகாரத்தை கொண்டு உங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையுமே செய்து கொடுத்துருவார். நீங்கள் போராட வேண்டிய அவசியமே இல்லை, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஓகேங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க, ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு செய்ய முடியாது, இப்படிலாம் பண்ண இனிமே செய்ய நடக்காது, நான் போராட முடியாதுன்றாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, உங்கள் பிள்ளைங்களை சும்மா இருக்க சொல்கிறீங்க, அதற்கு பதிலாக நீங்கள் செயல்பட போகிறீங்க, நீங்கள் யுத்தம் பண்ண போகிறீங்க. அதற்காக நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு புறத்துகிறேன். ஓடிப்போ, உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொண்டு மாற்றிக்கோ. சுத்த ஆவியாக இறப்போம், ஞானஸ்தானம் இருக்கும், ரச்சிப்பீரப்போம். சாமி உங்களுக்கு நன்றி. இறங்குங்க, இரக்கம் செய்யுங்கப்பா. ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்க. சாமி உமக்கு நன்றி. அப்பா, நரகத்தில் போட்டுட்டாதீங்க, உங்கள் வருகை வந்த எங்களை கூட்டிட்டு போயிடுங்க. சொன்ன ஜனம் கேள்வி நாளைக்கு பார்க்கலாம்.